தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம உபாசகர் திரு என் ஸ்ரீதர் அவர்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி கணித்த 12 ராசிகளுக்கான தினபலனை காண்போம். இன்று 18/10/2020 அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஐப்பசி மாதம் 2 தேதி, இன்று இரவு 9:17 வரை த்விதியை திதி, பிற்பகல் 12:37 முதல் விசாகம் நட்சத்திரம், காலை 6:01 12:37 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். 12:37 முதல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இவர்கள் விநாயக பெருமானுக்கு சிதறி தேங்காய் உடைத்து வழிபட்டால் சந்திராஷ்டமம் பாதிப்பு குறையும். மேலும் 12 ராசிகளுக்கான தினபலனை காண்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் போட்டிகள் பொறாமைகள் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து சேரும். ஆனாலும் நண்பர்களால் அனுகூலம் பெறுவீர்கள். மேலும் நன்மைகள் நடக்க 3 பிறை சந்திரனுக்கு கற்பூர தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யவும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று நேற்று ஏற்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மனதில் புதிய எண்ணங்கள் மேலோங்கும் நாள். அனைவரிடமும் நட்பு பாராட்டுவீர்கள். மனதில் ஏற்படும் சில சங்கடங்களை சமாளிக்க உக்ர தெய்வத்திற்கு 3 நெய்தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யவும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சுப விரயம் ஏற்படும் நாள். வரவுகள் வந்தபோதும் சேமிக்க வாய்ப்பில்லை. வார்த்தை மற்றும் உறவுகளிடத்தில் கவனம் தேவை. நிதான போக்கால் நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. இவர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று 2 நெய்தீபங்கள் ஏற்றி 3 பிறை சந்திரனை தரிசனம் செய்தால் தடையில்லா நன்மைகள் நடக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் பகைவர்களால் மன வருத்தம் உண்டாகும். நண்பர்களின் ஆலோசனை தோல்வியில் முடியும். குடும்ப உறுப்பினர்களின் நடவடிக்கையால் மிகுந்த கோபம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்க சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து 3 பிறை சந்திரனை தரிசனம் செய்தால் நல்ல பலனை தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று மன அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் மன அமைதி குலைய வாய்ப்புள்ளது. நீண்ட நாள் எண்ணம் ஒன்று இன்று ஈடேறும். நண்பர்கள் தக்க தருணத்தில் உதவி புரிவர். மன அழுத்தம் நீங்க அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு 3 பிறை சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பாராத பண உதவி வந்து சேரும். வார்த்தைகளில் மட்டும் நிதானம் தேவை. இன்று இவர்கள் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபட நன்மைகள் விளையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் போட்டி உருவாகி மறையும். தக்க தருணத்தில் நண்பர்களால் உதவியும் குடும்பத்தாரின் ஆதரவும் கிடைக்க பெற்று சமாளிப்பீர்கள். மன அழுத்தம் அதிகரிக்கும். இவர்கள் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து 5 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யவும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மன சஞ்சலம் அகன்று அமைதி நிலவும். தொழிலில் லாபங்களும் நண்பர்களின் திடீர் சந்திப்பால் சந்தோஷங்களும் கிடைத்து மன அமைதி பெறுவர். இவர்கள் ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நன்மை பிறக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று பகைவர்கள் நண்பர்களாக மாற வாய்ப்புள்ளது. தொழிலில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும்.
செயல்கள் வெற்றி அடைந்து புகழ் ஓங்கும் நாள். இவர்கள் மாலையில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்று தள்ளி போன சுப செய்திகள் வந்து சேரும் சுப நாள். தொழிலில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்கள் கிடைக்கும். இன்று இவர்கள் ராகு காலத்தில் காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்லது பிறக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகும். அதனால் மனக்குழப்பம் அதிகரித்து மன அமைதி குலையும், வீண் பயம் ஏற்படும். இவர்கள் ராகு காலத்தில் நவகிரக வழிபாடு செய்ய நன்மை பெருகும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் சங்கடங்கள் தோன்றி மறையும் நாள். நண்பர்களிடம் முரண்பட்டு அதனால் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இவர்கள் சிவபெருமான் ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தால் நன்மைகள் பல வந்து சேரும். மீண்டும் நாளை காலை 7:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.